பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 56-12 பக்கம் 156 தலைப்பு சிம்சோனின் சோகம் ஆதார் வசன பகுதி நியாயாதிபதிகள் 13:8-16 வசனங்கள் மற்றும் 24-25 வசனங்கள். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நியாயாதிபதிகள் 13:4 வசனம். ஒரு குறிப்பிட்ட விரதத்தை மேற்கொண்ட யூதன் நசரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இவர்களையும் நாசரேத்து ஊரின் ஜனங்களையும் ஒன்று என்று குழப்பிக் கொள்ளக்கூடாது. இயேசு நாசரேத்து ஊரால் ஆனவர், ஆனால் அவர் நசரேய விரதம் மேற்கொண்டவர் அல்ல. நசரேய விரதம் என்பது ஒருவன் எந்த விதத்திலும் காணப்படும் மதுபானத்தை தவிர்த்துக் கொள்ளுபவனாகவும் தன் தலைமையை கத்தரிக்காதவனாகவும் இருப்பதாகும். சிம்சோன் தன் பிறப்பு முதற்கொண்டு இந்த விரதத்தில் காணப்பட்டார். இது கர்த்தருடைய தூதரின் கட்டளைப்படி அவரது பெற்றோரால் அவருக்கு செய்யப்பட்டு வந்தது. சில விதங்களில் இந்த விரதமானது தேவனுக்கும் அவரது ஊழியத்திற்கும் ஒரு நபர் முற்று முழுமையுமான அர்ப்பணிப்பை மேற்கொள்வதை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. சிம்சோனுடைய பிறப்பிற்கு முன்பு இருமுறை கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி தாயுடைய மனதில் விசேஷமாய் இதமான உணவு பழக்கத்தில் முக்கியத்துவமானது பதிய வைக்கப்பட வேண்டும் என்றும் இவ்விதமாய் அவளது குழந்தை அனுகூலமான சூழ்நிலையின் கீழ் பிறக்க வேண்டும் என்றும் உள்ள நோக்கத்தில் சிம்சோனின் பெற்றோர்களை தொடர்பு கொண்டார். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மனபலத்தையும் சரீர பலத்தையும் கொடுக்க முடியும் என்பதை, தங்கள் பிள்ளைகளுக்கு அனுகூலமான ஆற்றல்களை கொடுப்பதில் பெற்றோர்கள் எவ்வளவு விழித்திருக்க வேண்டும் என்பதையும் சிம்சோனின் பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதில் ஐயமில்லை. ஜீவன் சத்துவமானது தகப்பனிடமிருந்து வருகையில் குணலட்சணத்தை பதிவு பண்ணுவதில் தாயானவள் பெரும் பங்கு வகிக்கிறாள். குழந்தை பிறப்பதற்கு முன்புள்ள தாயானவருடைய கர்ப்ப காலத்தில் பலவீனமான நிலைமையில் தகப்பனார் சூழ்நிலையை உணர முடியும் மற்றும் உணர வேண்டும். மேலும் சிறந்த அறிவிற்குரிய ஆவிக்குரிய செல்வாக்குகளினால் தாக்கங்களினால் தாயானவளை சூழ பண்ண செய்வதற்குரிய தன் சாக்கியத்தினை உயர்த்திட வேண்டும். இப்படியாக தகப்பன் தாயானவளின் சிந்தனைகளை வணைந்து அவைகளை பிரயோஜனமான திசைகளுக்கு வழிநடத்துகின்றார். மேலும் இந்த உயர்ந்த சிறந்த எண்ணங்களை குழந்தையானது நல்ல குழந்தையாகவும் குடும்பத்திற்கு புகழ் சேர்க்கிற தன் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கிற எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய ஊழியக்காரனாகுவதற்கு தகுதியடைகிற குழந்தையாகவும் காணப்படத்தக்கதாக தாயானவள் தன் குழந்தையினிடத்தில் பதிய பண்ணுகிறாள். கிறிஸ்தவனுக்கான பாடங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சிம்சோனின் அனுபவங்களிலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு பாடம் வாழ்க்கையில் நோக்கம் ஒன்றினை பெற்றிருப்பதின் முக்கியத்துவமாகும். தன்முன் நோக்கம் ஒன்றினை கொண்டிராத எவனாலும் மிக சிறந்த விதத்தில் வாழ்க்கை வாழ முடியாது. தங்களுக்கு தகுதியாகிறார தங்களுக்கு தகுதியில்லாத காரியங்களுக்காக ஆசை கொள்ளும்படிக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவியாமல் மாறாக அவர்கள் வாழ்க்கையில் எதற்கு தகுதியாய் இருக்கிறார்களோ அவற்றின் மீதே ஆசை கொள்ள ஊக்குவித்திட வேண்டும். 12 முதல் 16 வரை வயதுள்ள சிறுவன் சிறுமிகளிடத்தில் மனவெழுச்சிகள் காணப்படும். மேலும் இவைகள் சரியாய் வழிகாட்டப்பட்டால் அவர்களை சிறந்த ஆணாகவும் சிறந்த பெண்மணியாகவும் ஆக்கிவிடும். ஆனால் இவைகள் தவறான திசைகளுக்கு புரட்டப்படும் போது அவர்களை பொல்லாதவர்களாக்கிவிடும். அல்லது இவைகள் முற்றிலுமாக அசட்டை பண்ணப்பட்டால் அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக்கிவிடும். இந்த உண்மைகளை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பாதுகாவலரும் உணர்ந்து கொண்டு இதற்கேற்ப தன் பராமரிப்பின் கீழ் காணப்படும் சிறு பிள்ளைகளை கையாள பழக்கிக் கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இளைஞனிலும் உயர் பண்பு அடைந்திடுவதற்கான ஒரு நாடுதலும் வாழ்க்கை மிக விலையேற பெற்றது. அது ஒரு முறையே பயன்படுத்தப்பட முடியும் மற்றும் வாழ்க்கை துவங்கும் திசையிலேயே விளைவுகள் பெரிதும் சார்ந்துள்ளது என்றுள்ள ஓர் உணர்ந்து கொள்ளுதலும் காணப்படுகிறது. அத்தருணத்தின் போது உண்மையுள்ள பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இளைஞனின் பிரகாசம் அடைந்து வரும் மனதிற்கு முன்னதாக இளைஞர்கள்
சிருஷ்டிகரிடத்தில் பெற்றிருக்கும் நியாயமான கடமை குறித்தும், தவறிற்கு எதிராய் நீதியின் பக்கமும், தப்பருக்கு எதிராய் சத்தியத்தின் பக்கமும், ஜீவனையே ஒப்பு கொடுத்து விடுவதற்குரிய பாக்கியமான சாக்கியம் குறித்தும் வெற்றிகரமாய் முன்வைத்திடலாம். இந்த காரியங்கள் எல்லாம் முழுமையாய் புரிந்து கொள்ளப்படும் போது உலகில் நல்லொழுக்கமுள்ள நாயகர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். ஆமீன்.